நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரீட் ஸ்டைலில் மொறுமொறுவான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தோசை ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட வந்து கார சட்னி, அதுக்கப்புறமா தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிடும்போது பக்காவாக இருக்கும். வீடியோவில் நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த தோசை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணுற இட்லி அரிசி சேர்க்க வேண்டாம். இட்லி அரிசி சேர்த்து பண்ணோன்னா தோசை வந்து பேப்பர் ரோஸ்ட் போல் கிடைக்காது, மொறுமொறுன்னு வராது, கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியில் பச்சரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மெஷரிங் கப் எதுவும் யூஸ் பண்ணல, வீட்டில் இருக்க நார்மலான ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் 2 கப் பச்சரிசி, 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டு நல்லா இதை வாஷ் பண்ணிக்கோங்க. உளுந்து நீங்கள் சேர்க்கும்போது முழு உளுந்து சேர்த்துக்கோங்க, உடச்ச உளுந்து சேர்க்க வேண்டாம். நீங்கள் இதே ரெசிபியை கிரைண்டர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் பண்ணி காமிக்கிறேன். நிறைய பேர் வீட்டில் கிரைண்டர் இருக்கிறது இல்லையில, அதனால் நம்ம இன்றைக்கி மிக்சியிலேயே பண்ணலாம். இப்போ நான் ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றிட்டு 6 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. 6-8 மணி நேரத்துக்கு தாராளமாக ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறணும், அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. அவலில் 2-3 வெரைட்டி இருக்கும். நான் எடுத்திருக்கிறது நார்மலான ஒரு வெரைட்டி, வெள்ளை கலரில் சின்னதாக இருக்கும்ல அந்த அவல் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அரிசி கூடவே சேர்த்து இதை ஊற வச்சுக்கோங்க. அதாவது இதையும் 6-8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அவல் சேர்க்கும்போது மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ 1-8 மணி நேரம் போல் ஆயிருக்கு. அரிசி, பருப்பு, உளுந்து எல்லாமே நல்லா ஊறியிருக்கு. இப்போ தண்ணியை வடிச்சுட்டு இதை 1 மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க அவளையும் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இது முங்குற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை அரைச்சி எடுத்தாச்சு. எந்த அளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்குது. நான் எடுத்திருக்க அரிசி அளவு வந்து 3 பேர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு 2 டைமுக்கு தோசை சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அரிசி உளுந்துலாம் அதிகமாக சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவை வந்து 1 பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம கை வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும். மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வருதோ அந்த அளவுக்கு தோசை நல்லா மொறுமொறுவாக இருக்கும். நம்ம இதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால தோசைக்கு நல்ல 1 கோல்டன் ப்ரவுன் கலர் கிடைக்கும், கடைகளில் கிடைக்கும்ல அந்த மாதிரி. நல்லா இந்த மாதிரி மாவு கரைச்சதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு 1-8 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1-8 மணி நேரம் ஆகியிருக்கு. மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவல் வெந்தயம்லாம் சேர்த்துருந்ததுனால மாவு நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு. இதை நீங்கள் டைரெக்டாக இப்படியே தோசை செய்யலாம். அப்படி இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய 2-3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ இன்னுமே ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் 2 விதமாகவுமே உங்களுக்கு தோசை செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணாமல் டைரெக்டாக இந்த மாவுலேருந்து செய்யலாம். இப்போது தோசை டவா சூடுபடுத்திக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தோசை டவா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக தோசை நம்ம வீட்டில் வார்ப்போம்ல அந்த மாதிரி தோசை ஊற்றிக்கோங்க. தோசை மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை செய்ய ஆரம்பிங்க. தோசை வார்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தோசை நல்லா வெந்துட்டு இது போல் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஓரங்களை எடுத்து விட்டுட்டு நீங்கள் தோசையை வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியான கலர்ஃபுல்லான தோசை ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டான தோசை ரெடியாக இருக்குது. இதில் நம்ம எந்த விதமான ரவை, மைதா எதுவுமே மிக்ஸ் பண்ணல,
டைரெக்டாக நம்ம செஞ்ச மாவுலேருந்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுவும் ஃபஸ்ட்டு டே எடுத்த மாவு. இப்போ மாவு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன், ரெண்டாவது நாள் எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு தோசை செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு மாவை ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிறலாம். இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் கூட பெர்ஃபெக்டாக கடைகளில் கிடைக்கிற அளவுக்கு தோசை பண்ண முடியும். நான் வந்து ஒரு 4-5 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். மீதம் இருக்க மாவை மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் 2 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம உப்புமா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ரவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து கடைகளில், அதாவது ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய சுவையும் அந்த கலரும் கொடுக்கும் சர்க்கரை சேர்க்கறதுனால. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த ரவை நல்லா ஊறி உப்பி வர்றதுக்காக ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க மூடி போட்டுட்டு. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக எந்த மிஸ்டேக்கும் வராது தோசை செய்யும்போது. இப்போ ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா டவா சூடுபடுத்திட்டு தண்ணி தெளித்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நார்மலாக நீங்கள் எப்படி வீட்டில் தோசை ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி ஊற்றிடுங்க. மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வரும், ரொம்ப உடையிற அளவுக்கு கிறிஸ்பியாக வரும். மாவு ஒரு வேளை ரொம்ப மொத்தமாக இருந்ததுன்னா கெட்டியான தோசை வரும் ஊத்தப்போ மாதிரி. ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். தோசை வார்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தோசை நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இது போல் வெளியில் எடுத்து சர்வ் பண்ணிடுங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான பெர்ஃபெக்டான தோசை ரெடியாக இருக்குது. ஈவன் நம்ம டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த தோசை விடவே இது ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸோடு பண்ணி பாருங்கள். இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுலேயும் நம்ம தோசை வார்த்து எடுத்துடலாம். இது போல் ரோல் பண்ணி சர்வ் பண்ணும்போது அப்படியே நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட திருப்தி இருக்கும். ஸோ ரோல் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இது கூட வெங்காயத்தொக்கு, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, இது ரெண்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் மொறுமொருவான ஸ்ட்ரீட் ஸ்டைல் தோசை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் செஞ்சதுக்கப்புறம் மறுபடிக்கும் செய்ய சொல்லுவாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சட்னி ரெசிபிலாம் வச்சு இதை சர்வ் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான சட்னி ரெசிபிஸ் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் சட்னி ரெசிபீஸுடைய லிங்க் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.